பிரதமரோட பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுவா இந்தியாவில் வந்து இந்த தாலி சென்டிமெண்ட் அதிகம். தமிழ்நாட்டு தேர்தல் களத்திலே கூட தாலிக்க வெங்காயம் இல்லை, தாலிக்கு தங்கம் இல்லை என்கிற முழக்கம் கடந்த காலத்திலும் எழுப்பப்பட்டிருக்கு. நான் ஒரு கேள்வி எழுப்புறேன், இன்னைக்கு இந்தியாவில் தங்கம் விலை என்ன? இப்போ இருக்கிற தங்கத்தை பறித்து கொடுக்கறது இருக்கட்டும், கேட்டால் என்ன சொல்கிறாங்க, தங்கம் விலையை நாங்கள் தீர்மானிக்கிறது இல்லை, அது உலக சந்தை தான் தீர்மானிக்குதுங்கிறாங்க. இதே பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்ட பொழுது மோடி என்ன சொன்னார்னா, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இதை சந்தை தான் தீர்மானிக்கிறது என்று சொன்னவர் தான் இதே மோடி. ஆனால் இதே தேர்தல் வந்தவுடனே எப்படி பெட்ரோல் டீசல் விலை உயராமல் உங்கள் பார்க்க முடியுது? இதே ரஷ்யா உக்ரைன் போரில் மலிவு விலையில் ரஷ்யா கொடுத்த அந்த கச்சா எண்ணெயை வாங்கி தன்னுடைய நண்பர் அம்பானியிடம் கொடுத்து அவர் அதனுடைய பலன் இந்திய மக்களுக்கு கிடைக்காமல் பார்த்து கொண்டவர் தான் மோடி. நண்பர் சுமந்து பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் காங்கிரஸ் விளக்கலைங்கிறாரு? ஏங்க, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை வச்சா பிரதமர் மோடி ராஜஸ்தானில் அப்படி பேசுனாங்க? 2006 தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் முன்னுரிமை தலித்துகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பெண்கள், குழந்தைகள், சிறுபான்மையினர். 2006 சொன்னதை 24 தூக்கிக்கிட்டு வந்து நீங்கள் வந்தால் என்னங்க? அது ஒரு நாட்டினுடைய பிரதமர், நீங்கள் யாரை கண்டிக்கணும்? பிரதமரை கண்டிக்கணும். கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் நடந்து கொள்கிற, நாங்கள் ஏதாவது சுவத்தில் ஒரு சுவர் விளம்பரம் எழுதுனா டேப்பை தூக்கிக்கிட்டு வந்து அளக்குது இந்த தேர்தல் ஆணையம், எத்தனை அடி இருக்குன்னு. ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமர் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல், நான் என்ன கேட்குறேன், அவருடைய இந்த பேச்சை வச்சு நாட்டினுடைய ஏதோ ஒரு பகுதியில் ஏதாவது பிரச்சனை வந்தால் யார் பொறுப்பேற்பது? ஏதாவது நடத்தல, இவர் வந்து இப்படி உணர்ச்சியை தூண்டி விடுறாரு. ஏன்னா ராமர் எடுத்தாரு, ஆகலை, ராமர் கோயிலுக்கெல்லாம் வரலன்னு சொல்லி பார்த்தாரு, ஆகலை, இப்போ என்ன எந்த இடத்துக்கு போயிட்டாருனா. ஆனால் உண்மை வேற இருக்குங்க, இந்த நாட்டில் உயர் ஜாதியினிடம், இந்துக்கள்கிட்ட கிடையாது, உயர் ஜாதியினிடம் மொத்த சொத்து மதிப்பில் 41% இருக்கு. ஆனால் முஸ்லீம்கள்ட்ட 8% தான் இருக்குது. பொருளாதாரமாக கல்வி ரீதியாக நசுக்கப்பட்டு கிடக்கிற அந்த மக்களை இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் எதிரியாக சித்தரிப்பீங்க? இங்கே தம்பி ஆளுநர் சானவாஸ் கேட்டாரே, அவர் வார்த்தை இல்லை, ஐக்கியமுடைய ஆட்சி காலத்தில் ராஜேந்திர சச்சார் அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களினுடைய வாழ்நிலை என்ன என்று வேதனையாக என்ன தெரியுமா சொன்னார், இந்த நாட்டினுடைய இஸ்லாமிய மக்களினுடைய மக்கள் தொகைக்கேற்ப அவர்களுக்கு எந்த இடத்திலும் பிரதிநிதித்துவம் இல்லை. நீதித்துறையில் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, என்ன தெரியுமா, ஒரு இடத்துல மட்டும்தாங்க இஸ்லாமியர்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் இருக்குது. எங்கே தெரியுமா, விசாரணை இல்லாமல் ஆண்டு கணக்கில் அடைக்கப்பட்டிருக்கிற சிறைவாசிகளில் மட்டும்தான் முஸ்லீம்கள் எண்ணிக்கை. ராஜேந்திர சச்சார் அந்த அறிக்கை அடிப்படையில் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அமைக்கப்பட்டது. இங்கே ஒரு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் ஊடுருவல்காரர்கள், அதிக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்கள். ஏங்க, முஸ்லீம்களுடைய அந்த மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது, ஒரு பிரதமர் இப்படி பேசலாமாங்க? தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, நாங்கள் கண்காணிக்கிறோம், கவனிக்கிறோம், ஒரு தேர்தல் ஆணையம். அதனால தாங்க ஒரு தேர்தல் ஆணையத்தையே உச்சநீதிமன்றத்திலிருந்து விளக்குறாரு. உண்மை என்ன? இப்போ நண்பர் கூட கேட்டார் சுமந்த், காங்கிரஸ் வந்து நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம். நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் தைரியமாக அறிவிக்கணும், நாங்கள் மறு பங்கீடு செய்வோம். 16 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு ஓடுறது பொதுத்துறை வங்கிகளில், இதே வந்து நீரவ் மோடி சோக்சி எல்லாம் வாங்கிட்டு ஒருத்தரை மல்லையா ஒருத்தரை கொண்டு வந்திருக்கீங்களா, திருப்ப கொண்டு வந்தீங்களா, சொத்துக்களை பறிமுதல் பண்ணவங்கள என்னக்கு? இதே கொரோனா காலத்தில் கூட அந்த 2 முதலாளிகள் தானங்க இந்தியாவில் வளர்ந்தாங்க, அந்த முதலாளிகளுடைய சொத்து மதிப்பு தானே வளர்ந்தது. திரும்ப திரும்ப 50%, 60% மக்கள்கிட்ட 10% பொருளாதாரம் கூட கிடையாது, ஜிடிபியில் அவங்க எண்ணிக்கை கிடையாது. ஆனால் 2 பேருடைய பொருளாதாரம் நொடிக்கு நொடி வளர்கிறது. நான் ஒரு வகையில் மகிழ்ச்சி அடைகிறேன், ஏன் தெரியுமா, இவர் சொன்ன ராமர் கச்சத்தீவு எல்லாம் பின்னுக்கு போய் இன்னைக்கு பொருளாதாரத்தில் யார் சரி? காங்கிரஸ் கட்சியும் நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் நவீன தாராளமய கொள்கையை கொண்டு வந்தவங்க தான், பிறகு மன்மோகன் சிங் ஆட்சியிலையும். ஆனால் சில நடவடிக்கை எடுக்கப்பட்டது, 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் எல்லாம் வேலை பார்க்குறது யார்? மெஜாரிட்டி இந்துக்கள் தானே, அதில் கிடைக்கிற பலன் யாருக்கு போகுது? இந்துக்களுக்கு தானே போகுது, கிராமப்புற ஏழைகளுக்கு தானே போகுது. ஒரு பிரதமர் இவ்வளவு என்ன வார்த்தை சொல்கிறேன் எனக்கு தெரியலை, ஏன்னா ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார். இப்படி போய் மக்கக்கிட்ட உங்ககிட்ட தாலியை பறிச்சிருவாங்க அப்படின்னு பேசும் இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, காங்கிரஸ் கட்சி விளக்கணும், காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லணும்னா, ஆமாங்க, கொள்ளையடிக்கப்பட்டு ஒரு சிலரிடம் 10% சேர்ந்த சொத்துக்களை நாங்கள் எடுப்போம், வெல்த் டாக்ஸை அதிகரிப்போம், ஜிஎஸ்டியை குறைப்போம், எளிய மக்களுக்கான வரியை குறைப்போம், வசதி இருக்கவங்களுக்கு அதிக வருமானம் அதிக வரி போடுவோம்னு சொல்லணும். அதை விட்டுட்டு காங்கிரஸ் பம்மை தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு பிரதமர் கொஞ்சம் கூட, இப்படி ஒரு பிரதமர் 52 இந்த நாடு தேர்தலை சந்திக்கிறது, ஒரு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற
நீங்கள் என்ன அவ்வளவு அம்பேத்கருடைய இடஒதுக்கீடு ஓபிசிக்கு சேர்த்து தான் அண்ணல் அம்பேத்கர் பேசினார். அவங்க இடஒதுக்கீடை கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்எஸ்எஸ் அவர் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்துக்கு தானே பிரதமர் மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய இடஒதுக்கீடு கொள்கை என்ன ஓபிசிக்கு கொடுக்கணும்னு சொல்கிறதா? மத ரீதியான இடஒதுக்கீடு கலைஞர் உறுதிப்படுத்தினார் இங்கே பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய உள்ஒதுக்கீடாக. எனவே பிரதமரை தாங்க இப்படி பேசுவது, அதைக்கும் நாலு பேர் இட்டு கட்டுறது. பாரதி சொல்லுவான்ல, படித்தவன் சூதும் வாதும் பண்ண ஐயோன்னு போவான் ஐயோன்னு போவான்னு. எளிய மக்கள் கூட ரொம்ப நேர்மையாக இருக்காங்க. 10 வருஷம் குஜராத் மாடல்னு சொன்னீங்கல்ல, 10 வருஷத்தில் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. வறுமையை குறைச்சிருக்கேன், வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்கேன், எதுவும் இல்லை. மதத்தை கையில் எடுத்தீங்க, தேர்தலில் எப்படி பேசுறாங்க, குஜராத் தேர்தலில் பேசுறாங்க. எனவே நாடு கண்டிக்க வேண்டியது பிரதமரை நடவடிக்கை எடுக்க மறுக்கிற தேர்தல் ஆணையம்.